உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமனா, இதுதான் சரியான டைம். இப்ப மட்டும் நம்ம மூ கரெக்டா இருந்துச்சுன்னா நாம நினைச்சத சாதிச்சிடலாம். என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, சித்தார்த் அந்த ராணி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான். இதுக்கப்புறம் அவ பேர்ல இருக்கிற இந்த சொத்தையும் நம்ம பேர்ல நம்ம எழுதி வாங்கிட்டோம்னா இங்க நாம வச்சதுதான் சட்டம். ஆமாம்மா, அந்த சித்தார்த்தும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ராணிக்கும் இந்த வீட்டுல எந்த உரிமையும் இருக்காது. அதுக்கப்புறம் அவளை நாம துரத்தினாலும் துரத்தலனாலும் அவளே வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. மொத்த சொத்தும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கவலை? அதெல்லாம் சரிக்கா, ஆனா அவகிட்ட யாரு சொத்தை எழுதி வாங்குறது? என்ன தம்பி நீங்க, அதுக்குதான் நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்காரே. யார் அது? யார் அது? யாருமா? ஓ, என்ன சாவித்ரி திடீர்னு கூப்பிட்ட? சித்தார்த்த வெளிநாடு போன அடம் பிடிக்கிறான். சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் தான் நம்ம யாரையுமே மதிக்கிறது இல்லையே. அது இல்லங்க, சித்தார்த்த அந்த ராணிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கிட்டான். இவ்வளவு நாள் நம்ம சித்தார்த்துக்காக மட்டும்தான் அந்த குப்பத்துக்காரி பண்றதை எல்லாம் நம்ம சகிச்சிட்டு இருந்தோம். இப்பதான் அவளுக்கும் அவனுக்கும் எந்த உறவெல்லாம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்புறம் ஏங்க இந்த வீட்டு சொத்து மட்டும் அவ பேர்ல இருக்கணும்? ஆமா சாவித்ரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இத பாருங்க, அந்த சொத்து ஒண்ணு மாமா பேர்ல இருக்கணும், இல்ல உங்க பேர்ல இருக்கணும், அதான நியாயம். இவ யாருவ? ஊர் பேர் தெரியாதவ, நேத்து வந்தவ, அவ பேர்ல நம்ம குடும்ப சொத்தெல்லாம் இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான் சாவித்ரி. நான் நாளை காலையில அப்பாட்ட பேசிடுறேன். நீங்க என்ன பேசுவீங்களோ எப்படி பேசுவீங்களோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. ஆனா சித்தார்த் இந்த நாட்டை விட்டு போறதுக்குள்ள அந்த ராணி பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி ஆகணும். அவன் போனதுக்கு அப்புறம் நாம ஏதாச்சும் பண்ணோம்னா அதுக்கும் நம்ம தலையதாங்க உருட்டுவாங்க, நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த நாளைக்கே நீங்க பேசிடுங்க. புரியுது சாவித்ரி, இதுல உன் பேர் அடிபடாம நான் பாத்துக்கறேன். சரியா? சரிங்க. இங்க நான் பேசுறத நாளைக்கு அப்படியே போய் அங்க பேச போறாரு. நம்ம காரியம் நல்லபடியா நடக்க போகுது. என்ன விஷயம்? பண்ணிடுறீங்க. நான் எதுவும் பேசலப்பா, நீயே சொல்லு. அந்த ராணி கிட்ட இருந்து சித்தார்த்தை அவனுக்கு பிடிக்கலன்னு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டான். இந்த தொல்லையெல்லாம் வேணானா அவனே கனடாக்கா எங்கேயும் போறான். சரிப்பா, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. புதுசா நான் என்னப்பா சொல்ல போறேன், இந்த வீட்டுக்கு இவன் நடிக்க வந்தவ தானே. தேவையில்லாம பொம்மி பேர்ல நீங்க சொத்து எழுதி வச்சு இந்த ராணி இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக சொத்தெல்லாம் இவ கைக்கு போயிருச்சு. என்ன சம்பந்தம்? ரெண்டு பொண்ணுகளை இவன் தலையில கட்டி இவன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க. இப்பதான் அவன் ஒரு நல்ல முடிவு எடுத்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அவன் எதிர்காலத்தை பார்க்க போறான். இந்த குடும்பத்தோட இருந்த ஒரு சம்பந்தமும் அவளுக்கு இல்லன்னாயிருச்சு. அப்புறம் எதுக்குப்பா சொத்து அவ பேர்ல இருக்கணும்?
சித்தார்த் போறதுக்குள்ள அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் மாத்தி எழுத வேண்டியதானே? நானே வீட்டுல நடந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து என் கையில கொடுக்கற? என்னப்பா சொல்றீங்க? நான் ஒன்னும் பிரச்சனையை கொண்டு வரல. நாம பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அவன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவ சொத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுவான். அதெல்லாம் நாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு கட்டத்துல நம்மள எல்லாம் வீட்டை விட்டே வெளியே அனுப்புவா. கடைசியில நம்ம நடுத்தருவுல தான் நிக்கணும். நீங்க அவளை தேவையில்லாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம சொத்து அவ கைக்கு போற வரைக்கும் முட்டாள்தனம் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி, அவன் போறதுக்குள்ளயாவது சரி பண்ணணும்னு நினைச்சேன். அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? ஏண்டா பது, ஏண்டா இப்படி பேசுற? உன் பையன் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்ல, இந்த வீட்டோட ஒத்துமை முக்கியம் இல்ல. என்ன பிரச்சனை நடந்தா எனக்கு என்ன? இந்த சொத்து மட்டும் என் கைக்கு வந்தா போதும்னு இருக்க. தாத்தா, அந்த ஆள் சொல்றது சரிதானே? நானே ஃபாரின் போனதுக்கு அப்புறம் இவ கையில இதுக்கு நம்ம வீட்டு சொத்தெல்லாம் இருக்கணும். நான் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் இந்த சொத்து பிரச்சனையே வேண்டாம். இந்த சொத்து பிரச்சனையை வச்சு தாத்தா பாட்டியோட நிம்மதியை கெடுத்துடாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் அவங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துடலாமே. தமன்னா, இப்பெல்லாம் நம்ம சித்தார்த்த உருப்படியான முடிவு எடுக்கிறான்ல? ஆமா அத்தை. அப்புறம் என்னப்பா, அவனே சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணணும்? உடனே சொத்தெல்லாம் மாத்தி எழுத வேண்டியதானே? நானும் இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். பொம்மி விஷயத்திலயும் சரி, ராணி விஷயத்திலயும் சரி, நான் தோத்து போயிட்டேன். இது அவனுக்கே புரியாதப்ப நான் பேசி என்ன பிரயோஜனம்? இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு உனக்கு நினைப்பு இருந்தா தானே அவனுக்கும் இருக்கும். டேய் பத்து, உங்க அப்பா எவ்வளவு வேதனை படுறாரு பாரு. வயசான காலத்துல ஏண்டா எங்களை இப்படி சீரழிக்கிறீங்க? காசு காசுன்னு காசு பின்னாடிதான் அலையறீங்களே தவிர, மனுஷங்கதான் முக்கியங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையடா. எங்க காலம் வரைக்குமாவது இந்த குடும்பம் உடையாம ஒத்துமையா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அது அத்தனையும் எங்க கண்ணு முன்னாடியே பொய்யா போயிட்டு இருக்கு. அவனுக்கு சரியா இருக்கிறத அவனே முடிவு பண்ணிட்டான். இனிமே நாம யார் அவனுக்காக முடிவு எடுக்கிறதுக்கு? இந்த சொத்து பத்தெல்லாம் பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? என்னமோ பண்ணிட்டு போங்க. அப்பா, அப்ப நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.